நம்ம லாரன்ஸ் அவர்கள் ஹிந்தில ஏகே படம் தான் வந்து லட்சுமி பாம் and அந்த படத்தோட ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு YouTubeல ரிலீஸ் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா காஞ்சனா படத்துல நம்ம லாரன்ஸ் அவர்கள் அந்த எலக்ட்ரல் சாரிலாம் கட்டிட்டு கிளைமாக்ஸ்ல வரவர் பாத்தீங்களா அந்த கட்ஸ்லாம் இதல பாக்கும்போது ரொம்பவே பயங்கரமா இருக்கு. அக்ஷய் குமார் அவர்கள் பயங்கரமா பண்ணிருக்காங்க and அவர் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ தமிழ் சினிமால இருந்து ஹிந்திக்கு போய் படம் பண்ணி நம்ம தமிழ் சினிமாக்கு ஒரு பெருமை வாங்கி தந்திருக்க லாரன்ஸ் அண்ணனுக்கு நன்றி. பை தி வே தி பிளாக் சினிமா சலங்கும் செய்திகள் ஆசிபதி தருண் கார்த்தி உங்க டேட்டாக்கு நான் கேரண்டி. ARK Entertainment அப்படினு சொல்லி நம்ம அருண்ராஜா காமராஜ் அவர்கள் ஆரம்பிச்சிருக்க கூடிய அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனில வரத் அவர்கள் கண்மணியே அப்படினு சொல்லி நடிச்ச ஒரு வீடியோ சாங் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. and இந்த வீடியோ சாங்கை யார் ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் அஸ்வின் இருக்கார் இல்லையா அவர் தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அருண்ராஜா சார் நல்லவேளை அஸ்வினை வச்சு இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணீங்க. இதே ஜாதவ் வச்சு ரிலீஸ் பண்ணிருந்தா என்ன இருக்கும்னு நினைச்சு பாருங்க. சுந்தரபாண்டியன் இது கதிரவன் காதல் இந்த மாதிரி படலாம் இயக்கியவர் தான் நம்ம டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரன் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அதாவது பங்கஜம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற பேரில் அவருடைய முதல் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் முதல் படமே வந்து அவர் இயக்க போகிற படம் தான். அதுவும் யாரை வச்சு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் தானியா இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு தான் ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அருண்ராஜா காமராஜ் டேரக்டர் இருந்தார் இப்போ அவர் ப்ரொடியூசர் ஆகிட்டார். எஸ்ஆர் பிரபாகரனும் டேரக்டர் இருந்தார் இப்போ அவரும் ப்ரொடியூசர் ஆகிட்டார். பாரு வேணும்னா பேசாமல் நம்மளும் டேரக்டர் ஆகி அப்படியே ப்ரொடியூசர் ஆகி லைஃப்பில் செட்டில் ஆயிரும் என்னன்றேன். ஹீரோவா ஹீரோ பண்ணுவோம்டா அதுவும் இடையில அப்படியே ப்ராஜெக்ட்ஸ் வரதானே போகுது அதையும் பண்ணுவோம் கண்டிப்பாக. பாரு இதுக்கு தான் நான் வந்து எந்த அப்டேட்ஸும் கொடுக்குறதே இல்லை உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க பாரு. இப்போ ஃபோன் எடுத்தால் நீங்கள் டேரக்டராக பண்ண போகிறீங்களா ப்ரொடியூசராக பண்ண போகிறீங்களா ஹீரோ பண்ண போகிறீங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. இதை பேசிடுவோம் இல்லைனா ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க ஏடிபிபி பேங்க்ல இருந்து பேசுறோம். அறிவு இருக்கா இல்லையா சோறு தானே திங்கிற டியூ கட்டாமல் உட்காந்துருக்க மாசம் மாசம் சம்பளம் வருது இல்லை இவங்க கிட்ட இருந்து கரெக்டாக கால் வந்துடுறேன். சரி